வெல்கம் டு அனாலிட்டிக்ஸ் வித் நக்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பவர் கொரின்னா என்ன, பவர் பிவட்னா என்ன, பவர் வியூனா என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பவர் கொரி மூலயமா நம்ம என்னென்னலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இல்லை. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன பவர் கொரி டாஸ்க் பற்றி பார்ப்போம். அது வந்து என்னென்னா, டாப் என் ரோஸை ரிமூவ் பண்ணுறது. என் ரோஸ்னால் இட் கேன் பி என் வந்து அந்த 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், எந்த நம்பர் ஆஃப் ரோஸையும் ரிமூவ் பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம இப்போ பவர் பிஐயில் பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸலில் இப்போ டேட்டா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி டேபிள் டேட்டாவாக இருக்காது, அவங்களுக்கு வந்து மேலே கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில டேட்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ரோ வந்து ஒரு ஹெட்டர் போட்டு எந்த பீரியட்க்கு அப்படின்னு இருக்கும். ஸோ எந்த ரிப்போர்ட்டிங் டூல் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இது மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 2 ரோவெலாம் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும், கரெக்டுங்களா, அந்த காலம் நேம் டெஃபினேஷன். ஸோ அந்த 2 ரோவையும் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபைலு, அதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸல் சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம டைரெக்டாக லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, அதை வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். லோட் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் போகணும் அப்படின்றத பற்றி. ஏன்னா ஒரு சில இது மாதிரி ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கட்டும், மற்ற ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை மற்ற வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாமே நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் லைனை மட்டும் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா காலமாக எடுத்துக்கிச்சு, நாக கார்மெண்ட்ஸை. செகண்டை வந்து ஒரு பர்டிகுலர் காலத்தில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்குது. 3வது ரோட்லேருந்து தான் உங்களோட காலமே ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. சேல்ஸ் டேட், ரிசிப்ட் நம்பர், ஆர்டர் டேப்பு, அதெல்லாமே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணோம். அதுக்கு ஸோ இங்கே வந்து ரிமூவ் ரோஸ் அப்படின்ட்டு இருக்கும், ரிமூவ் டாப் ரோஸ். நம்மளுக்கு எத்தனை ரோ இப்போ ரிமூவ் பண்ணால், ஒரு ரோ தான், ஏன்னா ஃபஸ்ட்டு ரோ வந்து ஆல்ரெடி காலமாக எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ இங்கே 1 கொடுத்தா போதும், ரோஸ் 2 ரிமூவ் இஸ் ஈக்குவல் டு 1. அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இந்த பர்டிகுலர் ரோ, ஓகேங்களா, அதை தான் ஹெட்டராக நம்ம பண்ணோம். அப்போ இங்கே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் ஃபஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர். இதை நான் வந்து ரோ டேட்டாவை நம்ம வந்து ஹெட்டராக ப்ரமோட் பண்ணிடணும். ஸோ அதுதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டு. நம்மளுக்கு 2 ரோ ரிமூவ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு வேண்டிய டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா, க்ளோஸ் அண்ட் அப்ளை அங்கே கொடுத்துருங்க பவர் குறியில், இங்கே அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான டேட்டா பவர் பிஐயில் லோட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் எடுக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லோட் ஆகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஓகே, நான் இப்போ போயிட்டு டேட்டாவை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான டேட்டா மட்டும் வந்துடுச்சு, டேபிள் டேட்டா அந்த 2 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டேட்டாவும் உங்கள் சொத்து அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க.